சென்னை அசோக் நகர அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் பரம்பொருள் அறக்கட்டளையைச் சேர்ந்த மகாவிஷ்ணு மாணவ மாணவர்களிடையே சொற்பொழிவாற்றினார். அப்போது மாணவிகளின் கண்களை மூடச் சொல்லி பாடல்களை ஒலிக்க செய்ததை அடுத்து அவரது பேச்சை கேட்டு பலர் கண்ணீர் விட்டு அழுதுள்ளனர். அந்த சமயம் மகாவிஷ்ணுவின் பேச்சுக்கும் செயலுக்கும் பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கர் என்பவர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பள்ளியில் அனாவசியமாக மறுபிறவி, பாவம், புண்ணியம் என்றெல்லாம் இதற்காக பேசுகிறார்கள் என்று கேள்வி எழுப்பினார். இதனால் கோபமடைந்த மகாவிஷ்ணு, நீங்கள் சொல்லித்தராததைத்தான் நான் சொல்லித்தருகிறேன், அதுக்கு நீங்கள் எனக்கு நன்றி கூற வேண்டும், வீணாக வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் என கூறியுள்ளார். அப்போது முற்பிறவியில் செய்த பாவ செயல்களின் பலனாகவே இந்த ஜென்மம் கிடைத்துள்ளதாக மகாவிஷ்ணு கூறியுள்ளார். அவர் பேசிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலான நிலையில் சர்ச்சை உடைத்தது. ஆன்மீக சொற்பொழிவாளர்களை அரசு பள்ளிகளுக்கு இதற்காக அனுமதிக்கிறீர்கள் என்றெல்லாம் பள்ளி கல்வித்துறை மீது கேள்விகள் எழுந்தன. இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் என் துறையின் கீழ் இருக்கும் ஆசிரியர்களை தவறாக பேசிய மகாவிஷ்ணுவை சும்மா விடமாட்டேன், இவர் மீது ஆசிரியர் புகார் அளித்தால் அதற்கு உறுதுணையாக இருப்போம், பிற்போக்கு பேச்சை தமிழ் ஆசிரியர் சங்கர் கேள்வி கேட்டது பெருமையாக உள்ளது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை படிப்பதற்காக வெளிநாடு சென்றுள்ள நிலையில் கட்சியை தமிழ்நாட்டில் ஒருங்கிணைப்பதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவராக செயல்பட்டு வரும் ஹெச் ராஜா டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பு நடத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசியல் நிலவரங்கள், தமிழ்நாடு பாஜகவில் நிலவும் அரசியல் ரீதியான பிரச்சனைகள், கட்சியின் நிலைமை, அரசியல் ரீதியாக கட்சிக்குள் மோதல்கள் குறித்து அவர் பேசியதாக கூறப்படுகிறது. அதோடு தமிழ்நாடு உள்துறை நிலவரம், அதாவது சட்ட ஒழுங்கு குறித்தும் ஹெச் ராஜா புகார்களை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஹெச் ராஜா மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கை பாஜக வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. அவர் எடுத்து வைக்கும் சில அடிகள் கட்சிக்கு உள்ளேயே விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. இப்படி ஹெச் ராஜா அடித்து ஆட கிடைத்த கேப்பில் தமிழிசை சவுந்தரராஜனும் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்துள்ளார். தமிழ்நாடு பாஜக தொடர்பான சில முக்கிய மெசேஜ்களை டெல்லிக்கு அனுப்ப அவர் முடிவு செய்துள்ளார் என்கிறார்கள். இது தொடர்பாக அவர்கள் பேசியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. மைசூரில் உள்ள மூடா என்னும் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பயனாளிகளுக்கு வீட்டுமனை ஒதுக்கியதில் 4,000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் மனைவிக்கு 14 மனைகள் ஒதுக்கப்பட்டது முதல்வர் சித்தராமையாவுக்கு பெரும் தலைவலியை உண்டாக்கியது. இதனிடையே தன் மீதான விசாரணைக்கு கவர்னர் அனுமதி அளித்ததை எதிர்த்து அவர் தொடர்ந்த வழக்கு வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இம்மாத இறுதிக்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் விசாரணையை தொடர உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவும் கட்சி மேலிடம் தயாராகி வருகிறது. இந்த நிலையில் பாஜக தலைமையிலான முந்தைய கர்நாடக அரசு கொரோனா நிதியை கையாண்ட விதத்தில் புது பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அதாவது கொரோனா தொற்றுநோய் பரவிய சமயத்தில் 13,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதில் சுமார் 1,000 கோடி ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டிருப்பதாகவும் பல ஆவணங்களை காணவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த பரபரப்பான சூழலில் சித்தராமையா தலைமையிலான அமைச்சரவை நேற்று கூடியது அதில் நீதியரசரின் இந்த அறிக்கை குறித்து விவாதித்ததாக சொல்லப்படுகிறது. தனக்கு நெருக்கடி தரும் பாஜகவுக்கு பதிலடியாக இந்த விவகாரத்தை கிளப்பிவிட சித்தராமையா முடிவெடுத்துள்ளார். வரும் நாட்களில் இந்த விவகாரம் கர்நாடக அரசியலில் புயல் கிளப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2006-11 திமுக ஆட்சியில் அமைச்சராக பதவி வகித்த சாத்தூர் ராமச்சந்திரன், அவரது மனைவி ஆதிலட்சுமி ஆகியோர் வருமானத்திற்கு அதிகமாக 44.56 லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அதேபோல் 2006-2011 வருமானத்திற்கு அதிகமாக 76 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக தங்கம் திணறு மீதும் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்குகளில் மேல் விசாரணை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கையை சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அதன் அடிப்படையில் வழக்கில் இருந்து இவர்களை விடுவித்து சிறப்பு நீதிமன்றங்கள் உத்தரவிட்டிருந்தன. இந்த உத்தரவுகளை மறு ஆய்வு செய்யும் விதமாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்தார். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன், தங்கம் திணறு ஆகியோரை விடுவித்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து மீண்டும் விசாரணை நடத்தவும் விசாரணையை தினமும் நடத்தி விரைவில் முடிக்கவும் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து அமைச்சர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அமைச்சர்கள் தங்கம் திணறு, KKSSR ராமச்சந்திரனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் விசாரணைக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். அமைச்சர்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் எதிர் மனுதாரர்கள் 4 வாரத்தில் பதிலளிக்கவும் உத்தரவிட்டனர். தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலங்கள் பட்டியலில் தமிழகத்திற்கு இடமில்லாத நிலையில் முதலீடு குவிவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவதெல்லாம் வெறும் மாயைதானா என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலங்கள் பட்டியலில் கடந்த முறை 3வது இடத்தில் இருந்த தமிழகம் இந்த முறை பட்டியலில் இருந்தே நீக்கப்பட்டுள்ளது. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஏற்ற சூழலை உருவாக்குவதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ள 30 வகையான சீர்திருத்தங்களில் ஒவ்வொரு மாநிலமும் எத்தனை சீர்திருத்தங்களை செய்திருக்கிறது என்பதன் அடிப்படையில் இத்தகைய தரவரிசை தீர்மானிக்கப்படுகிறது. தமிழகத்தில் தொழில் தொடங்க வேண்டுமானால் பலரை திருப்திப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும், தொழில் தொடங்க எவரும் முன்வர மறுப்பதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. தொழில் நிறுவனம் நடத்துபவர்களை திமுக சட்டமன்ற உறுப்பினர் மிரட்டும் காணொலிகள் வைரலாகி வருகின்றன. இத்தகைய சூழலில் தமிழகத்தில் முதலீடு குவிவதாக தமிழக அரசு கூறிக்கொண்டிருக்கிறது. தமிழக அரசின் கூற்றுகள் அனைத்தும் மாயையாகவே தோன்றுகிறது.
தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்கான சீர்திருத்தங்களை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். தமிழகத்திற்கு உறுதி செய்யப்பட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் எவ்வளவு முதலீடு வந்துள்ளது என்பது குறித்து விரிவான விளக்கங்களுடன் வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சாவூர் மாவட்டம் போதலூரில் நடந்து சென்ற பெண் ஒருவர் லிப்ட் கொடுப்பது போல பேசி இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. திமுக ஆட்சியில் பெண்கள் நடமாடவே முடியாத அளவுக்கு பாதுகாப்பு கொஞ்சமும் இல்லாத நிலை உள்ளது. இதே தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள உரத்த நாட்டில் கடந்த மாதம் சாலையில் நடந்து கொண்டிருந்த பெண் ஒருவர் 6 பேர் கொண்ட மர்ம கும்பலால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். புகார் அளிக்க சென்றால் போலீசார் தன்னை அழைக்களித்ததாக ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ளார். பாலியல் வழக்குகளை இவ்வளவு அலட்சியமாக கையாளும் அளவிற்கு நிர்வாகத்தை சீர்கெடுத்துள்ள முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன். சட்டம் தன்னை ஒன்றும் செய்யாது என்று குற்றவாளிகள் துணிந்துவிட்டனரோ என்று நினைக்கும் அளவிற்கு விடியா திமுக ஆட்சியில் குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளன. வன்கொடுமை வழக்குகளின் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். இனி ஒரு நிர்பயா தமிழ்நாட்டில் உருவாகக்கூடாது என்ற நோக்கத்துடன் பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று இபிஎஸ் கூறியுள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக் போட்டி நடைபெற்றது. இதில் இந்திய வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பதக்கங்களை குவித்து வருகின்றனர். அந்த வகையில் செப்டம்பர் 5 வரை 5 தங்கம் 9 வெள்ளி 11 வெண்கலம் என மொத்தம் 25 பதக்கங்களை கைப்பற்றியிருந்தது. இந்நிலையில் நேற்று பாராலிம்பிக்கள் தொடரில் உயரம் தாண்டுதலில் இந்தியாவின் பிரவீன் குமார் 2.08 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றார். இது ஆசிய சாதனையாகவும் பதிவானது. இவர் கடந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளி வென்றிருந்தார். இதன் மூலம் 6 தங்கம் உட்பட இந்தியாவின் பதக்க எண்ணிக்கை 26 உயர்ந்தது. பதக்கப்பட்டியலில் இந்தியா தற்போது 14 இடத்திற்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.